காங்கிரஸ் கட்சியுடைய எழுச்சிமிகு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய இந்தியாவை ஒருமைப்படுத்துவோம் ஒற்றுமையை காப்போம் என்ற அவருடைய யாத்திரையை அதிலே கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவர் சட்டமன்ற தலைவரும் நானும் சென்றிருந்தோம். 7ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாத யாத்திரையை மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை அவர் கையிலே கொடுத்து துவக்கியிருக்கிறார்கள். இன்று 3வது நாளாக 8, 9, 10 3வது நாளாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து கேரள எல்லை வரை பாத யாத்திரை செல்கிறார்கள். 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாட்கள் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வந்து எங்களோடு வந்து நாங்கள் அந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டோம். அது ஒரு எழுச்சியான பாத யாத்திரை. அதில் வந்து குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரையுடைய முக்கிய நோக்கமே இந்திய நாட்டை மத்தியில் ஆளுகின்ற நரேந்திர மோடி அரசு பாரதிய ஜனதா அரசு மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பிரித்து மத கலவரம் உருவாக்கி அதில் அரசியல் லாபம் தேட நினைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. 23 கோடி பேர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாங்கள் 21 கோடி பேர்களை வறுமை கோட்டு கீழே இருந்தவர்கள் மேலே கொண்டு வந்தோம். இன்று 23 கோடி பேர்கள் வறுமை கோட்டு கீழே நரேந்திர மோடி ஆட்சியில் சென்று விட்டார்கள். பணக்காரர்களுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஆட்சி இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஆட்சிக்கு வந்த 2014 அவர் கூறியது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார். 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 16 கோடி பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஆனால் வேலை கொடுத்திருப்பதோ 20 லட்சம் பேருக்கு தான் இந்த 8 ஆண்டுகளில். அது மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாரிடம் தாரை வார்த்து கொடுத்து, அதானி அம்பானிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து திவாலாக்குகின்ற வேலையை மூடி பார்த்து கொண்டிருக்கிறார். பணவீக்கம் அதிகமாகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய நாட்டுடைய அந்நிய செலாவணி குறைந்து அதன் காரணமாக டாலருடைய மதிப்பு உயர்ந்து நம்முடைய இந்திய நாணயத்துடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. உலக அரங்கிலே நாம் பார்க்கும் பொழுது சீன தேசத்தோடு நல்ல உறவு இல்லை, நேபாளத்தோடு நல்ல உறவு இல்லை, பாகிஸ்தானோடு நல்ல உறவு இல்லை, பங்களாதேஷோடு நல்ல உறவு இல்லை, இலங்கையோடு நல்ல உறவு இல்லை. இப்படி அண்டை நாடுகளோடு இந்திய நாடு நல்ல உறவு இல்லாத ஒரு நிலையை மோடி அரசு உருவாக்கியிருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது 2024ஆம் ஆண்டு நடைபெறப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 4ஆம் தேதி டெல்லியில் நடந்த பேரணியில் கூறியது போல, நாங்கள் மதச்சார்பற்ற அணிகளை எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து 2024 தேர்தலை சந்திப்போம் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம், நரேந்திர மோடி அரசினுடைய குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடுகள், அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதில்லை. அது கோவாவாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, மேகாலயாவாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, கர்நாடகமாக இருந்தாலும் சரி, நான் முதலமைச்சராக இருந்த புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சியை கவிழ்ப்பது, பல கோடி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து மத்திய பிரதேசம் உள்பட ஆட்சியை கலைப்பது, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து இவர் ஆட்சி அமைப்பது, இப்படி பல ஆட்சி மாற்றங்களை நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஜனநாயக படுகொலை, தனி மனித சுதந்திரம் இல்லை, மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அன்றாடம் வேலை செய்கிறவர்களுக்கு கூட வேலை கிடைக்கவில்லை. இப்படி ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி, இன்னொரு புறம் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்டது, டீசல் விலை 95 ரூபாயை தாண்டிவிட்டது, சமையல் எரிவாயு 1100 ரூபாய் அளவிற்கு வந்துவிட்டது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 400 ரூபாய்க்கு இருந்தது. உலக அரங்கிலே கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருக்கும் பொழுது
நரேந்திர மோடி அரசு நம்ம இந்த நாட்டிலே விலைவாசியை குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உயர்த்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத ஆட்சி நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை திட்டமிட்டு குறியிட்டு அவர்கள் மீது வருமான வரித்துறை, அமலாக்கப் பிரிவுத்துறை, சிபிஐ இவைகளை எல்லாம் அனுப்பி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களுடைய அந்த அரசியல் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கின்ற வேலையை ஒரு பக்கம் பார்க்கிறார். ஆனால் இன்னொரு புறம் அந்த தலைவர்கள், மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் மீது சிபிஐ ரெய்டு செய்தால் அல்லது அமலாக்கப்பிரிவுத்துறை ரெய்டு செய்தால், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே விட்டுவிடப்படுகின்றன. இப்படி இந்த குறிப்பாக ஊடகங்களை பொறுத்தவரையில் ஊடகத்தினுடைய உரிமையாளர்கள் எல்லாம் நரேந்திர மோடியினுடைய பாக்கெட்டில் இருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல நான் மக்கள் மத்தியிலே சென்று நரேந்திர மோடி அரசினுடைய அராஜகத்தை, நரேந்திர மோடி அரசுடைய செயல்படாத தன்மையை, நரேந்திர மோடி அரசுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை, விலைவாசி உயர்வை கூறப்போகிறேன் என்று சொன்னது பாத யாத்திரைக்கு ஒரு முத்தாப்பு வாய்த்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த பாத யாத்திரை, ராகுல் காந்தியினுடைய பாத யாத்திரையானது கண்டிப்பாக இந்திய மக்களை ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல 2024 மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது அண்ணாமலை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு முழு நேரம் அரசியல்வாதி கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த நாடு எங்கே வளர்ச்சி பாதையில் போயிருக்கு, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, சிறு தொழில் சிறு குறிதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம், 25 கோடி பேர்கள் இன்று நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், 23 கோடி பேர்கள் வறுமைக்கு விட்டு கீழே சென்றிருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி பாதைக்கு இந்த நாடு சென்றிருக்கிறது? பாராளுமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு 20,000 கோடி ரூபாய்க்கு புதிய பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி கட்டுகிறார். அது மட்டுமல்ல, பல திட்டங்கள், நரேந்திர மோடி திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களை மாற்றி அமைக்கிறார் தவிர புதிதாக ஒன்று செய்யவில்லை. ஆகவே இந்திய நாடு நரேந்திர மோடி ஆட்சியில் வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை. அணைகளை கட்டியது யார்? பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது. அணு உலைகளை கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி காலத்தில், ராஜீவ்காந்தி காலத்தில். இந்த நாட்டிலே சாலைகளை போட்டது, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இதையெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், பல்கலைக்கழகங்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். நரேந்திர மோடி ஆட்சியில் அவர் புதிதாக எந்த திட்டத்தையாவது இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கா என்று இந்த அண்ணாமலை கூறட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சாடுவதை தவிர அவர் வேறொன்றும் செய்வதில்லை. இந்தியாவில் வட மாநிலங்களில் வேண்டுமென்றால் நரேந்திர மோடி மக்களை ஏமாற்றலாம். ஆனால் இந்த அண்ணாமலையோ நரேந்திர மோடியோ தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது, எங்களுடைய மாநில மக்களை ஏமாற்ற முடியாது, கேரளா மக்களை ஏமாற்ற முடியாது. இப்பொழுது கர்நாடகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைய இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய மாற்றம் 2023-24 இருக்கிறது. இந்த ஒரு நிமிஷம், அதாவது தலைமை பொறுப்பை ஏற்பது என்பது யார் முடிவு செய்யணும்? அவர் தான் முடிவு செய்யணும். அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னார் அவர். அப்போ அந்த பொறுப்பை சொல்ல, தேர்தல் வரும்போது பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் நம்ம. குறிப்பாக சீமான் சொல்கிறது, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது என்கிட்ட கேட்காதீங்க. அதாவது தலைவர் இல்லை, கரெக்டாக. அதாவது உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி வந்து தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியுள்ளவரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். சீமான் இல்லை, சீமானுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சீமான் வேண்டுமென்றால் எங்களுடைய கட்சியில் சேர்ந்துட்டு அதை பேசட்டும். யார் சொல்றது விலை உயர்ந்த? நரேந்திர மோடி தினமும் போடுறதே வந்து அமெரிக்காவிலிருந்து, இட்டாலியிலிருந்து, லண்டன்ல இருந்து வர்ற துணி. காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்து நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதாவுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது?